அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஜனவரி மாதம் 23 தேதியான இன்றைய நாட்கள் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று. மீனவர்களுக்கு இன்றைய நாட்கள் எச்சரிக்கை. இன்று முதல் எத்தனை நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும், எந்த மாவட்டங்களுக்கு கனமழை நீடிக்கும் எல்லாமே இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்த்தலாம். மறக்க மாஸ்க்கு இப்போ பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை ஓய்ந்து விட்டாலும் தமிழகத்தில் மீண்டும் ஒரு சில நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. குறிப்பாக ஜனவரி மாதம் 26 வரைக்கும் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டு வராங்க. அதன்படி பார்க்கும்போது இலங்கையொட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இதுகுறித்து வானிலை ஆய்வம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கிழக்கு திசையில் வரக்கூடிய காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்றைய நாட்கள் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டங்க. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு கட்டாயம் இன்றைய நாட்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். நாளை நாட்கள் தென் தமிழ்நாடு மாவட்டங்கள், டெல்டா மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்கள், காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக ஜனவரி மாதம் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் 5 மேற்பட்ட மாவட்டங்களில் கட்டாயம் கனமழை நீடிக்கும்னு அறிவிக்கப்பட்டாங்க. தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்கள், புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இலங்கையொட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. இன்றைய நாட்கள் இலங்கையொட்டிய பகுதியில் குறிப்பாக இலங்கையொட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று கண்டிப்பாக வீசக்கூடும். நாளை முதல் அதாவது நாளை மறுநாள் வருகிற 26 தேதி வரைக்கும் கட்டாயம் தமிழகத்தில் கனமழை நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டங்க. நன்றி, வணக்கம்.